வாழ்க வேண்டும். கூகுள் கம்பெனியோட கேம் பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஸ்டேடியா. அதாவது அவங்களோட PS3 இல்லை PS4 PS5 அந்த மாதிரி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஸ்டேடியா. அந்த ஸ்டேடியா ஒரு கண்ட்ரோலர் ப்ளஸ் இது கூட வந்து உங்களுக்கு க்ரோம் காஸ்ட்டும் வருது, அதோட ரிவ்யூ. ஸோ கிறிஸ்மஸ்க்கு வாங்கின நல்ல ஆஃபர். நீங்கள் இந்த ஸ்டேடியா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான வேறு எந்த வித மிஷினையும் வாங்க தேவையில்லை. இது ஒண்டியும் போதும், கண்ட்ரோலர் போதும். நீங்கள் டிவிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடலாம். நீங்கள் எதுவுமே வீட்டில் இந்த கண்ட்ரோலர் தவிர்த்து வைக்கிறதில்ல. அதோட ரிவ்யூ தான் அன்பாக்சிங் ஆஃப் ஸ்டேடியா ப்ரீமியர் எடிஷன். இதுதான் ஃபஸ்ட் வந்த எடிஷன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு பாக்ஸிங் டேக்கு இது வாங்கினது. ஸோ இதோட விலை வந்து UKல 20 pounds. இதோட அன்பாக்சிங் பற்றி போட்டிருக்கேன். ஸோ தமிழில் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டேடியா ப்ரீமியர் அன்பாக்சிங். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கிடச்சதுன்னா வாங்குங்க. நீங்கள் டிவி இருந்தால் போதும், இன்டர்நெட் இருந்தால் போதும். நீங்கள் வந்து எந்த விதமான கேமையும் நீங்கள் வீட்டில் வச்சுக்காமல் ஆன்லைன்லேயே விளையாடலாம். ஸோ அதோட ரிவ்யூ அன்பாக்சிங் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஸ்டேடியா ப்ரீமியர் எடிஷன் அன்பாக்சிங் நான் சொன்னேன். ஸோ இது இப்போ இது வந்து ஒன்லி உங்களுக்கு கண்ட்ரோலரும் அது உள்ளே வந்து உங்களுக்கு க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெண்டும் சேர்ந்து வருது இந்த பாக்ஸில். ஸோ இதில் போட்டிருக்கு கண்ட்ரோலர் ஒன்று, அப்புறம் ஒரு க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா. இது ரெண்டுமே இந்த பாக்ஸில் வருது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிக்கப் அண்ட் ப்ளே. அதுமாரி நீங்கள் வந்து எந்த விதமான கன்சோல் வச்சுக்க தேவையில்லை. ஸோ இது ஆல்ரெடி என்னென்ன கான்ஃபிகரேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டூவல் பேண்ட் இது, 2.5 GHz 5 GHz இதில் வந்து உங்களுக்கு வைஃபை பேண்டில் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் 4.2 வெர்ஷன் இதில் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து உங்களுக்கு இதே கண்ட்ரோலர்லேயே இருக்குது. நான் காமிக்கிறேன் பின்னாடி ரிவ்யூ பண்ணும்போது. அது இல்லாமல் USB-C type charger இப்போ எல்லா மொபைல்லையும் வருது. அந்த சார்ஜர் தான் இதுலேயும் இருக்குது. அது இல்லாமல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒரு 0.5 kg வெயிட்டுக்கு ரொம்ப 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 கம்மி, அதோட கம்மி தான். ஸோ இதோட வெயிட்டு அந்த கண்ட்ரோலர் ப்ளஸ் உங்களோட அந்த க்ரோம் காஸ்ட் அல்ட்ராவோட வெயிட்டு. ஸோ இது இல்லாமல் இந்த 4 buttons இருக்குது. இதில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் PS5 இல்லைனா வந்து நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ட்ரோலரில் 2 joysticks அந்த மாதிரி இதுலேயும் அதே தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. நான் எப்போதுமே வந்து எல்லா ஐட்டமையும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவேன், ரொம்ப கிழிச்சி இதுமாதிரி ஓப்பன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நல்ல பேக்கிங் நல்லா வந்திருக்கு. ஸோ நான் இதில் போட்டிருக்கல, ஒன் பிளேஸ் ஃபார் ஆல் த வேஸ் டு ப்ளே. ஸோ நீங்கள் இது ஸ்டேடியாவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலர் இருந்தால் நீங்கள் வந்து ஆன்லைனில் விளையாடலாம், டிவியில் விளையாடலாம், லேப்டாப்பில் விளையாடலாம், மொபைலில் கூட நீங்கள் விளையாடலாம். மொபைல்லே இந்த ஸ்டேடியா கண்ட்ரோலருக்கான எல்லா ஒரு பட்டன்ஸும் உங்களுக்கு வருது. அதை வச்சு நீங்கள் வந்து மொபைலில் கூட இந்த கேம்ஸை ஆடலாம். ஸோ நான் வாங்கினது ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் கண்ட்ரோலர். இது இல்லாமல் பிளாக் கலர் கண்ட்ரோலரும் இருக்குது இந்த கூகுள் கம்பெனியில். இது ப்ரீமியர் எடிஷன் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வந்த வெர்ஷன். ஸோ நல்ல ஒரு பில்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிவ் நல்லா இருந்துச்சு. இதில் எப்போதும் XYAB இது வந்து உங்களுக்கு PS5 Sony-லையும் எக்ஸ்பாக்ஸ்லேயும் இருக்கிற கண்ட்ரோலர் அதே செட்டிங் தான். ஸோ ஒரு 2 joysticks, அப்புறம் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட் இதுலேயே இருக்குது. கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு மைக் இருக்குது. நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு, கேம் சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் ஆன்லைன் கேம்ஸை வந்து ஆன்லைன் குரூப்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். USB-C டைப் கண்ட்ரோலர். இது வந்து 3.5 mm ஜாக்கு, அப்புறம் அது பக்கத்துலேயே மைக் இருக்குது. ஸோ இந்த ஜாக்கில் நீங்கள் 3.5 mm மைக்கை ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் இப்போ கேட்கலாம். மைக்கில் வந்து நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ஆன்லைன் கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நீங்கள் மெனு பட்டன் ஒன்று இருக்குது, இந்த 3 கோடு போட்டது மெனு பட்டன். அப்புறம் ரெக்கார்ட் பட்டன் ஒன்று இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கேப்ச் நான் சொன்ன மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து கண்ட்ரோலர். அது கீழே பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இது வந்து இந்த கண்ட்ரோலரை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜர். நல்ல பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்ல ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி சார்ஜர், ஆனால் ஒரு சைடு வந்து நார்மல் யூஎஸ்பி, இன்னொரு சைடு வந்து சி டைப் இது இருக்குது உங்களுக்கு கண்ட்ரோலர். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூகே வெர்ஷன்னால உங்களுக்கு ஸ்கொயர் பின் சார்ஜர் வந்திருக்கு. ஸோ யூகேயில் இருக்கிறதுனால ஸ்கொயர் பின் சார்ஜர் மற்ற ஊருக்கு மாறும். ஸோ நல்ல பேக்கிங் பண்ணியிருக்காங்க, சிம்பிளாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எதுவும் கிழிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு டப்பா ஓப்பன் பண்ணும்போது அந்த பாலித்தீன் கவர் எடுத்தோம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க கூகுள் கம்பெனி. ஸோ கூகுள் கம்பெனியோட மெயின் எய்ம் என்னென்னா, நீங்கள் வருஷம் ஒரு கண்ட்ரோலர் வாங்க தேவையில்லை, எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாடலாம். நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்க தேவையில்லை. ஆன்லைனில் நீங்கள் என்டர் ஆகிட்டிங்கன்னா இன்டர்நெட் வழியாக நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற ஃபுல் கேம்ஸையும் நீங்கள் விளையாடலாம். அது இந்த கூகுள் ஸ்டேடியாவில் பிளாட்ஃபார்மில் என்ன ஒரு
ஒரு புது கான்செப்ட் என்னென்னா, இது வந்து நீங்கள் வாங்குகிற கேம்ஸ் எல்லாம் அங்கே உங்கள் ஆன்லைன்லேயே இருக்கும், உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் சிடி வாங்க தேவையில்லை, எதுவும் எந்த விதமான காப்பி பேஸ்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆன்லைன் நீங்கள் வாங்குறதெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாஃப்ட்வேர் அங்கே கிளவுடில் இருக்கும், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிப்பீங்க, அதுக்கான சார்ஜ் கொடுப்பீங்க, சாஸும் வாங்க. அதே ஒரு கான்செப்டில் தான் கூகுள் கம்பெனி வந்து இதை கொண்டுறாங்க. ஸோ இது வந்து கேஸ்ன்னு கூட சொல்லலாம், கேம் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்க போகுது, எதுவுமே நீங்கள் வச்சுக்க போகிறதில்ல. ஸோ அடியில் இருக்கிறது என்னென்னா, இது வந்து கூகுள் க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா. ஸோ கூகுள் க்ரோம் காஸ்ட் ஃபஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் வெர்ஷன். இது கூகுள் க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா இந்த ஸ்டேடியா ப்ரீமியர் கூட வருது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் வந்து உங்களுக்கு 4K வரைக்கும் உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும், அதுதான். மற்ற நார்மல் இதில் வராது, இதில் வரும், கூகுள் அல்ட்ராவில் வரும். ஸோ இதுவும் ஸ்கொயர் பென் சார்ஜர். இந்த சார்ஜர்லேயே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 குட் திங்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல ஸ்பீடு வேணும்னா, இது இது வந்து யூஎஸ்பி மைக்ரோ சார்ஜர், மைக்ரோ பின். இந்த சார்ஜர்லேயே வந்து லேண்ட் கேபிள் அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக வரும் உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம், லேகே இல்லாமல் ஸ்பீடாக வரும். வைஃபையே வந்து உங்களுக்கு 10 Mbps ஸ்பீடு இருந்தாலே போதுங்கிறாங்க இந்த கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு. பட் அதில் நீங்கள் உங்கள் வைஃபை உங்கள் வயர்லெஸ் ரூட்டர்லேருந்து நீங்கள் லேண்ட் கேபிள் எடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த சார்ஜரில் போட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் அல்ட்ராவில் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் டேரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், சின்னதாக நாப் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது இந்த கேபிள் தொங்கிட்டு கிடக்கும், அதுக்காக அவங்க மேக்னெட்டிக் க்ளோசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த தொங்குற அந்த HDMI ஒயரை வந்து அங்கே மேக்னெட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒட்டி அதில் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஸோ எந்த விதமான டேமேஜும் ஆகாது. ஸோ கூகுள் இனி இந்த இந்த ப்ராடக்ட் வந்து மொத்தமே வந்து இப்போ பாக்ஸிங் டே சேலுக்கு £20 தான் போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து 69 pounds ரேட்டு, £50 கிட்ட அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 69லேருந்து அவங்க 20 pounds தராங்க. நீங்கள் கூகுள் ஸ்டேடியா விளையாடுனா கூட, அதில் ரிஜிஸ்டர் பண்ணி விளையாடுறது காஸ்ட்லியாக இருக்குது, கேம்ஸ் எல்லாம் வாங்குறது காஸ்ட்லியாக இருந்தால் கூட, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கூகுள் க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா வாங்குறதுக்கு இந்த பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோலர் எங்கேயாச்சும் யாருக்காச்சும் விற்றுலாம், இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுத்துடலாம். மற்றபடி நீங்கள் கூகுள் க்ரோம் காஸ்ட் அல்ட்ராவை அட்லீஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு அல்ட்ரா மெயினாக யூஸ் ஆகுது, கூகுள் க்ரோம் காஸ்ட் அல்ட்ரா மெயினாக யூஸ் ஆகுது. கேம்ஸ்னு நான் ஆடினேன், பட் கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது, PS5 கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் நிறையா கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேசிங் கேம்ஸ் தான் நிறையா ஆடிருக்கேன். பட் நிறையா ரோல் பிளே கேம்ஸ்லாம் இருக்குது, போக போக தான் பார்க்கணும். ஸோ இது நீங்கள் பார்க்குறது இந்த சார்ஜரை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஆப்பில் இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் தான். ஸோ இதுதான் அன்பாக்ஸிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேடியா ப்ரீமியர் எடிஷன் அன்பாக்ஸிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.